திமுக ஆட்சியில் சரியான திட்டமிடல் இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் சேகர் பாபு சிறப்பாக செயல்படுகிறார் எனவும் கூறியுள்ளார். இது குறித்து தஞ்சாவூரில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் மோடி அவர்களை பிரதமராக்குவாங்க. தமிழ்நாடு மற்றும் இந்திய மக்கள், தமிழ்நாட்டில் நான் உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் பெரும்பாலானவர் மாபெரும் வெற்றி பெறுவார். சுக்கர யோகம் அதிமுகவுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் கேட்குறதெல்லாம் ஜோசியத்தை கேட்குற மாதிரி கேட்குறீங்க. பழனிச்சாமி இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு என்ன சொல்வது, புரட்சி தலைவரையை உருவாக்கிய இயக்கம், அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கம், பழனிச்சாமிங்கிற ஒரு தீயவர் இருக்கவரை அதுக்கு நல்லது நடப்பதாக நடக்கப் போவதாக எனக்கு தெரியும். தேர்தலுக்கு அப்புறம் அவர் 26 யார் மையப்படுத்தி தமிழக தேர்தல், மக்களை மையப்படுத்தி, நல்லாட்சியை மையப்படுத்தி மீண்டும் புரட்சி தலைவர் இளையரே அம்மா போன்ற மாபெரும் தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜ் போன்ற ஒரு நல்லாட்சி மையப்படுத்தி எங்கள் கூட்டணி இங்கே மாபெரும் வெற்றி பெறும். கர்நாடகா காவேரி தண்ணி தரலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சுருந்தீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர், தமிழகத்தின் தலைவர் வந்து இராணுவ உதவியோடு மத்திய அரசு காவேரி தண்ணியை தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருக்கேன். அது குறித்து உங்களுக்கு, அதாவது இப்படி தொட வேண்டியதை இப்படி சுற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இராணுவத்தை வைத்து திறக்க வேண்டியது அது பிரதமருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஜனநாயக நாடு. சகோதரர் செல்வ பிரதகை வந்து இதை மணி அடிக்குது. அவங்க தலைவி சோனியா காந்தி அம்மாட்ட சொல்லி அங்கே ஆட்டம் போடுற முதலமைச்சர் சீதாராமையும் சிவகுமாரையும் கூப்பிட்டு உங்களுக்காக தண்ணி திறந்து விடுங்க, ஏன்னா அது அவங்களுடைய ஜீவாதாரண பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை அது, அந்த உரிமையை தடுக்காமல் தண்ணீர் திறந்துவிட வேண்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடக்கணும். அங்கே எந்த அணையும் கட்டக்கூடாது மேகதாதுன்னு சொல்லி அவங்க ஒரு அறிவுரை சொன்னாலே எல்லாம் நடக்கணும். இதுக்கு போய் இராணுவத்தெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது ரொம்ப சொல்லப்பட்டு. இப்போ தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு அதிக பிரச்சனை, அதுவும் விவசாயிகள் அங்கங்கே மும்முனை மின்சாரங்கள் போராடும். இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் திமுக எப்போ ஆட்சி வந்தாலும் மின்வெட்டு வருங்கிறது தெரியும். இன்றைக்கு தமிழ்நாடு சரியான திட்டமிடல் இல்லாததுனால இந்த திமுக ஆட்சியில் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியில் மீண்டும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும்.